கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்கிறோம். பிலிப்பியர் 1:10 ஜெபத்தொடர்ந்து செய்திக்குள்ளே கடன் சொல்லும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன், கரங்களை பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனேன், கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதிற்காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதிற்காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிட காத்திடம் பரமனேன், கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார், கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிட காத்திடும் பரமனேன், கரங்களை நாம் பற்றி கொள்வோம், அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவார், அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம், தம்மண்டே வந்தோரை தள்ளினாரே தாயாய் அணைத்திடுவார், தம்மண்டே வந்தோரை தள்ளினாரே தாயாய் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைசலாட், ஜானகி அம்மாள், நாகரத்னம் அம்மாள் பிரைசலாட். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும், துதியுண்டா உண்டாகிற இயேசு கிருஷ்ணால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்த உலகம். நீதியின் கனி, அந்த நீதியின் கனி என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும். அது யார் மூலமாக மட்டும் வரணும்? இயேசு கிருஷ்ணால் மட்டும் வரணும். நீங்க செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகள், நற்கிரிகள் தான் வந்துட்டு, இந்த நற்கிரிகள் நீங்க உங்களுக்காக கேட்கக்கூடாது. யாருக்காக கேட்கணும்? மற்றவர்களுக்காக. மற்றவர்கள் படுகிற பாடு கஷ்டங்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்துல உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் எங்க இருக்காங்கன்னா, பவுலுடைய இருதயத்துல இருக்காங்க. அந்த பவுலுடைய இருதயத்திலிருந்து ஒரு நீதியின் கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நீதியின் கரு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மேல இருக்க அன்பு நாள் கரு. ஆண்டோட ஜோம் பண்ணுவோம் இல்லையா, ஆண்டவரே எஸ்அப்பா எனக்கு என் பையனுக்கு ஃபீஸ் வேணும், ஆண்டவரே ஜோம் பண்றோம். கொடுப்பாரா? கொடுப்பார். ஏன் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு இடம் விலைக்கு வருது, ஆண்டவரே எனக்கு அந்த இடம் நீங்க பேர் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுப்பாரு. சரி, இதெல்லாம் உங்களுக்காக செல்ஃப் சென்டர். ஆனா இங்க ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணு சரியா தெரியாது. பையன் வெளியூர்ல வேலைக்கு போயிடுறாரு, மருமக வீட்டுக்குள்ளே விடாது, சாப்பாடு கொடுக்காது. அப்ப அந்த அம்மாக்காக வந்து ஒரு உதவி கேட்கிறார். உதவி கேட்டு நாங்க அதுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு ரெடி பண்ணிட்டோம். இப்ப அந்த நீதியின் கனி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தவருக்கு இருக்கா இல்லை இவருக்காக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷனுக்காக வந்திருக்கு, அவருக்கு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கனி ஆண்டவர் பார்க்குறார். ஐயோ இந்த தம்பிக்கு இந்த அம்மா மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, ஒருத்தர் போய் உதவி கேட்க வைக்குது, நீங்கள் இந்த அம்மாக்காக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஏதாவது அதில் ஆதாயம் இருக்கா? கிடையாது. ஆனால் அந்த நீதியின் கனியை கொடுக்குறார். சரி,
இதுதான் அடிப்படை. இப்ப நம்ம இந்த கனியில ரெண்டு வகையான கனியை வேதத்திலிருந்து பார்க்க போயிடும். வாசிப்போம் எரேமியா 24 அதிகாரம் முதல் வசனத்துல இரண்டு கூடைகளை கர்த்தர் காமிக்க, அத்திப்பழம் அதுல நல்ல அத்திப்பழமும் இருக்குது கெட்ட அத்திப்பழம் இருக்கு. ரெண்டாவது ஒரு கூடையில நல்ல அத்திப்பழம் இருக்கு கெட்ட அத்திப்பழம் இருக்கு. இந்த நல்ல அத்திப்பழமும் கெட்ட அத்திப்பழமும் எப்படி அது கெட்டதா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் நான் உங்களை சொல்ல போயிருக்கேன். இது நம்ம இதுவரை நம்ம தியானிக்காத ஒரு கான்செப்ட். சரி, அது என்னன்னு பார்ப்போமா. இப்ப இதுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்குறேன், உச்ச நிலை, ஹை ப்ரெஷர். அதாவது எப்பவுமே ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கோவம்ன்றோம், அதுக்கப்புறம் நம்ம வா இது முடியாது அப்படின்றோம். அப்ப அந்த ஹை ப்ரெஷர் மூன்று பேருக்கு வருது. உச்ச நிலைமை ஹையஸ்ட், அது மேக்சிமம் ப்ரெஷர். முதல் அந்த ப்ரெஷர் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரஹாமுக்கு வந்துச்சு. வாசிப்போம் ஆதியாகமம் 15 அதிகாரம் 2 வசனத்துல ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி உன் சந்ததி உன் சந்ததி அண்ணன் உன்னையும் காணும். இவர் கடைசியில பார்த்தார், ஆண்டவரே இது சரிப்பட்டு வராது, நீங்க எனக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறேன், ஏன்னா உங்களால எது முடிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க பிள்ளையே கொடுக்கல, அதனால நான் என்னுடைய ப்ரெஷர் கூடிருச்சு, அந்த பிளட் ப்ரெஷர் குக்கர்ல இருக்கிற ப்ரெஷர் கூடணும்னு சவுண்ட் வருது. அதனால அவர் என்ன ஐடியா கொடுக்கிறார் ஆண்டவர்ட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரம் 15 அதிகாரம் அதற்கு அபராம் நடக்கிறீங்க, அபராம் கர்த்தராகிய ஆண்டவரே ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறார், அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாதவன் இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரிக்கிறானே. அப்ப எலியேசர் மூலமாக ஆண்டவரே நீங்க எனக்கு பிள்ளை கொடுக்க போறீங்க, நல்ல பையன் ஆண்டவரே, ஆனா அவன் நல்லவனா இல்லை எனக்கு கேட்டீங்கன்னா இல்லை. இப்ப ஒரு சந்ததி உருவாகிக்கிட்டே வருதுன்னு சொல்லி சாத்தான் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்வித்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குற பகையை உண்டாக்குனது ஆண்டவர் உண்டு பண்ணார். சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஆபிரஹாமுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தது சாத்தான் தான் கொடுத்து, இந்த எலியேசர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலியேசர் குறித்து நீங்க பாப்போமா, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் அப்போஸ்தலர் 9 2 அதாவது சபைய அழிக்கிறதற்கு பவர் எங்க இந்த ஊர்ல தான் வந்துச்சு. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த கனெக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ சொல்ற 9 அதிகாரம் இந்த சவுல் என்பவன் என்னும் கர்த்தருடைய சீசலை பயமுறுத்தி கொலை செய்யும்படி. அப்ப என்ன வருதுன்னா ஒரு கொலை, கொலைய கொலை செய்யற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ். அது எங்கிறது வந்தா தமஸ்க். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாவது ஸ்திரீகளாகவும் நான் கண்டுபிடித்து அல்லை கட்டி எருசலேமுக்கு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயம், வெளியில பார்த்த ஜபாலயம் தான், ஆனா அது ஜபாலயத்துக்குள்ள எனக்கு அசுத்தாவி இருக்கும். அந்த அசுத்தாவி என்ன செய்யும்னா ஒரு ஃபோர்ஸ் உண்டாக்கும், சவுலே போ அடி கொள்ளுன்ட்டு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்னா எவனை அனுப்புனாரோ அவனை வச்சே சபையை கட்ட வைக்கணும். அதனாலதான் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இப்ப ஆபிரஹாமுடைய உச்ச நிலைமை, உச்ச நிலைமை ஹையஸ்ட், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ஆண்டவரே என்ன சொல்றா, தேவரீர் எனக்கு புத்திர சுவிகார சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். இதுதான் ஹையஸ்ட் லெவல், இதுக்கு மேல முடியாது. அப்ப ஒரு மனிதன் பின்னாடி இருக்கிறது சாத்தான் தமஸ்கூர், அந்த எலியேசர் நல்ல மனிதன், நான் அதை வந்து எலியேசரை பத்தி நான் பேசப்படுறது, ஆனா எங்கிருந்து வருகிறான், அது எந்த இடத்துல வந்ததுன்னா ஒரு கொலை செய்கிற ஒரு பவர் இருக்கிற இடத்துல இருந்து வருகிறான் தான். சரி, ரெண்டாவது உச்ச நிலையமே நம்ம பார்க்கப்போம். அடுத்த அதிகாரம் 3 அதிகாரத்துல 15, 16, 17 இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சாதான் நம்ம சொல்ற செய்தி எனக்கு புரியும். நம்ம ஆண்டவர் கனி எதிர்பார்க்கிறார், நீதியின் கனி, அத்தி பழத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த அத்தி பழத்துல என்ன இருக்குன்னா நல்லது இருக்கு கெட்டது. நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும், மகிமைப்படுறதுக்கு நம்மளை நீதியின் கனி எதிர்பார்க்கிறோம். அந்த நீதியின் கனி செல்ஃப் சென்டர்ட், எனக்கு எனக்கு எனக்குன்னா அது கெட்டவன், ஆனா மற்றவர்களுக்காக நீங்க வாழ்ற வாழ்க்கை
நல்ல கனியாமா இருக்கு. அதனால தோய்ந்து அதை வாசிப்போமா. ரெண்டாவது உச்ச நிலைமை யாருக்கு வந்துச்சுன்னா 16வது வசனம் வரும். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 2வது சாரால். சாரால் தன் சரீரத்தை பார்க்கற, கையெல்லாம் அப்படி பாப்பா இல்லையெல்லாம் சுருக்குழுந்து போய் கிடக்கு, உஞ்ச பாக்குற, எல்லாத்தையும் பார்க்கறா, எல்லாம் தொங்கி போய் கிடக்குது. இந்த சரீரம் எப்படியா ஒரு பிள்ளையை உண்டாக்கும் பார்க்கறா. ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் வந்துருது, பீரியட்ஸ் நின்று பல வருஷங்கள் ஆகி போச்சு. பார்க்கறா எனக்கு ஒரு உச்ச நிலைமை இருந்துச்சு, இனி என்னால் முடியாது. ஆனால் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறேன். எப்படி ஆபராம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தமஸ்கு ஊரான கொண்டு வந்தாலோ, அதுபோல இவ என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனம், ஆபிரஹாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்து எகிப்து தேசத்து ஆடி ஆகாரம், எகிப்து தேசை அடிமைப்பு. இப்ப இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரஹாமுடைய உச்சநிலைமை நம்ம காமிச்சிட்டோம், சாராளுடைய உச்சநிலைமை போய் போய் இனி இது சான்ஸே கிடையாது ஆண்டவரே. ஆனா நான் ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, அது யார் இந்த ஆடிமை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய தேசத்து பெண். இதை ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அந்த 15வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க அங்க அடிமையா இருப்பீங்கன்னு பார்த்தோமா. 13 அப்பொழுது அவர் ராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசம் 400 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டார், உபத்திரப்படாங்க சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்நிய தேசம்னு சொல்றாரு, ஆனா அந்த அந்நிய தேசத்தை எப்படி மாத்த போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் 40வது வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 12 சாரி அதே யாத்ராகமம், யாத்ராகமம் 12:40 இஸ்ரேல் புத்திரர் எகிப்து குடியிருந்த காலம் 40. இப்ப திரும்ப நான் சொல்றேன், புரிஞ்சு. சாரால் எகிப்து தேசத்தை பெண் மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு நினைச்சார். ஆனா அந்த எகிப்து வந்து ஒரு அடிமையின் தேசம், அந்த பெண் அடிமை பெண். இப்ப தேவனுடைய நோக்கங்கிறது வேற, சாராளுடைய நோக்கம் வேற. சாராளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உச்சநிலை கூட்டி கூட்டி கூடி அது போய் கடைசியில் என்னதாச்சு, ஒரு சந்ததியை கொண்டு வந்துட்டா, அது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அகெயின்ஸ்டா இருந்த சந்ததி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறா, விடுதலையை கொடுக்கிறார். 51வது வசனம் ஆதி யாத்ராகமம் 15:51 அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாக இருந்து விடுதலை கொடுக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். ஆனா ஆபிரஹாம் வந்து ஒரு அசுத்த ஆவி நிறைந்த தமஸ்கு ஊர்ல இருந்து ஒருத்தன் மூலமாக சந்ததி வரணும் எதிர்பார்த்தார் ஆண்டவர் பாட்டிட்டார். சரி, 3வது ஆண்டருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்ப்போம். 3 அதிகாரத்துல 3 இருக்கு, வாசிப்போமா. ஆண்டருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17:1 ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டருடைய எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய ஹையஸ்ட் லெவல் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆபிரஹாமே நீ என்னுடைய பவரை கம்மியா எதிர்பார்க்கிற, கம்மியா இட போட்டு நீ என்ன செய்யற, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர்ற, அது தமஸ்கு ஊரானாகி எலியேசர். சாராலே நீ என்னுடைய பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர, காரணம் நீ உச்ச நிலைமைக்கு வந்துட்ட, ஹையஸ்ட், இதுக்கு மேல உங்களால் பார்க்க முடியாது. அது மூலமாக நீ யாரை கொண்டு வர பார்த்தேன்னா, கொண்டு வந்த ஒரு அடிமை தனத்திலிருந்து வந்த ஒரு இஸ்மவேல கொண்டு வந்துட்ட. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது பாருங்க, ஆதியாகமம் 17:6 இது ஆண்டருடைய ஹையஸ்ட், இது இந்த லெவல் என்னால் ஆக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. உன்னை மிகவும் அதிகமாக பாதுகாப்பு பண்ணி உன்னிடத்திலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்கள் கொண்டு வர அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு, ஆனா உங்களுடைய லெவல் எல்லாம் ஒரு லோ லெவல், அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ரிஜெக்டட் அப்படின்றார். சரி, இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சாச்சு. இப்போ அந்த நீதியின் கனியை குறித்து முதல் வாசனத்தை திரும்ப வாசிக்க போயிடும். பிலிப்பியர் 1வது, வெரி குட், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி
இயேசு கிறிஸ்துனாலே வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இப்போ உங்கள்கிட்ட நிறைய நீதியின் கனி நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இந்த ஒரு நல்ல கிரியை நீ செய்யறப்பா, அதனால அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். இங்கிலீஷ்ல ஹேவிங் பீன் ஃபில்ட், ஒரு பாத்திரம் நிறைய போட்டுட்டே இருக்கீங்க, நிறைஞ்சிட்டே இருக்கு, ஃபுல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதை நினைச்சனும் ஃபில் ஆகணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை பார்க்குறோம், இந்த நீதியின் கனியில இதான் ஃபண்டமெண்டல். எடுத்துக்கொள்ளுமா, நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க, 11:30. நீதியின் கனி என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கலாம். டைட்டானிக் ஷிப் முங்கிருச்சு, முங்கிக்கொண்டே இருக்கு, எல்லாரும் இருந்து தப்பிக்கிறாங்க, அங்க ஐஸ் இருக்கு. அப்ப அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு போட்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் அவருக்கு வந்து பாஸ்டர், அவர் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் இங்க வாங்க இடம் இருக்குன்ட்டு இவர் அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு போறாரு. அங்க ஒருத்தன் கட்டையை பிடிச்சிட்டு தத்தரிச்சுட்டு இருக்கான், இப்ப இது அந்த ஒரு பையன் தப்பட்டும் நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டு போறாரு. போய் சொல்றாரு, இப்பா உனக்கு இயேசுவை தெரியுமா, நான் சாரைய கடை வச்சிருக்கேன், எப்படி இயேசு தெரியும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார், இயேசு ரட்சிக்கப்படணும், அதனால நீ என்ன செய்ய இந்த நேரத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பா, பாவம் பண்ணிப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு, ஜோபத்தை சொல்லி கொடுக்குறாரு, அவனும் பாவம் பண்ணி கேட்கிறான் சொல்றாங்க. இவர் அந்த போட்ல இடம் இருக்கு, நான் அவனை கூட்டிட்டு போறேன்ட்டு அவர் நீந்தி 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 அவனை கொண்டு அந்த போட்ல ஏற்றிட்டான். இவர் ஏற வேண்டியது ஃபர்ஸ்ட் நீங்க வரலையா, இவர் அங்க இன்னொருத்தேன் இவருக்கு சொல்லிட்டேன், இவன் பாவம் பண்ணி வாங்கிட்டான், இவன் பரல வந்துடும், அவனுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ட்டு அங்க போறாரு. அவன்கிட்ட கேட்டா அவன் இன்னும் பயங்கரமான மோசமான ஜெயில இருந்த அந்த பெரிய கோடீஸ்வரன், அவன் சொல்லலாம், ஐயா எனக்கெல்லாம் ஏசுத்திரி, ஆனா நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் வரலவுமே போக முடியாதையா, அந்த கத்துதான், இல்லப்பா இங்க பாரு சூழ்நிலை எப்பனாலும் செத்து போயிடலாம், இப்ப ரிஸ்கே எடுக்க முடியாது, இந்த நேரத்துல நினைச்சி நான் சொல்றது அப்படி சொல்லு, ரிசோர்ஸ் சொல்லு, பரலகம் போயிடலாம் என்ன சொல்லியா, நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பரலோகத்தை ஜபத்தை சொல்றாரு. பாவம் நீ ஜபத்தை கொடுக்குறாரு, ஏசுடைய ரத்தத்தை கொல்லி ஷார்ட்டா கடை கடை கடைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த இடத்துல நட்டுக்கிட்டு விசுவாசத்தோடு நினைச்சுதான் ஏற்றுக்கொள்ளுறான். ஏற்றுக்கொண்டுட்டு கொஞ்ச நேரத்துல இவருக்கு கால கிராம்ஸ் வந்துருச்சு, ராம்சன் அவங்களுக்கு தெரியும் நரம் இழுக்குது, இழுக்கும்போது அவர் அப்படியே கீழே முங்குறாரு, தனிக்குள்ள மேலே வந்துட்டு ஓ ஐஎம் கோயிங் டவுன், ஐஎம் கோயிங் டவுனுங்கிறாரு. அடுத்த வார்த்தை நோ ஐ எம் கோயிங் அப், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன், எங்கள் பிதாட்ட போகிறேன், பிதாட்ட போகிறேன்னு சொல்லி அப்படியே முங்கி செத்துக்கிறேன். இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மனுஷனுக்கு தன் இருக்க வேண்டிய போட்டில் இதனை ஏற்றி விட்டாரோ அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஊழியர்கள். ஒரு கான்ஃபரன்ஸ், பைபிள் ஸ்டடி கான்ஃபரன்ஸில் இவர் டாப்பர் ஆயிட்டார், அங்க நின்றுகிட்டு இந்த செய்தியை சொல்றாரு. இந்த உலகத்துக்கே தெரியாத சாட்சியை நான் சொல்ல போகிறேன், டைட்டானிக் கப்பல் முடி கொண்டிருக்கும் போது அந்த பாஸ்டர் அவருக்கு இருக்க வேண்டிய இடத்தை எனக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன், இப்போ இயேசுனா இப்படி அன்பு இருக்குமாயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், சாதாரண சொத்தெல்லாம் கிடையாது. ஆத்துமாக்களை ஆதாயம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது அந்த ஆத்துமாக்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். சரி, ஆமோஸ் எடுத்துக்கொள்வோம், பக்கம் 1:0:6-8 ஆமோஸ் 6:12 கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளை உழுவானோ, கண்மலைனா ஹை ஹில்ஸ், நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினி. நீதியின் கனி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி, ஏன்னா இவங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், பிதாவை பத்தி சொல்லி அவர்தான் ஜீவனுள்ள தேவன், ஜீவ தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒலிதனை கண்டடைவோம், மனது காரூரில் நீங்கிடவே மசமாதனத்தங்கிறத விட்டுட்டு இங்க என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 உங்களுக்கு வாசிக்கிறேன், ஆல்மோஸ்ட் 6:6 பெரிய பாத்திரங்களிலே மதுபானத்தை குடித்து சிறந்த பருவம்,
ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை கவனி. யோசேப்பு என்னைக்காவது பயந்துருப்பாரா? நல்லா புது புது அங்கிகளை போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸ் போட்டுக்கிட்டு அப்பாவுக்கு செல்ல பிள்ளை அப்பா கூட இருந்துக்கிட்டு ஒரே குஷியா இருந்துப்பாரு. ஆனா அவரு குளிக்கல போறது அவருக்கு தெரியாது. அதான் சொல்றாரு, எப்பா நீங்க நீதின் கனியை எட்டியா மாத்திட்டீங்க, யோசேப்புக்கு நடந்தது உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனத்துல தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமை. தீங்கு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புக்கு நடந்தது தீங்கு நாள். குளிக்கல போனாரு, அவர் வித்தப்பட்டாங்க, இது தீங்கு நாள். இது இவங்களுக்கு நினைக்கவே இல்லை. இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 4வது வசனம் பாருங்க, தங்க கட்டில்களை படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சள் மேல் சௌக்கரியமாக சயனித்து. தங்க கட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கட்டில் இருக்கும். அந்த காலத்துல நான் சின்ன பயல அப்படின்னா எஸ்எல்சி படிச்சிருக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு கட்டில் என்னன்னா கழுதை கால் கட்டில். உங்களுக்கு தெரியுமான தெரியாது, இது காசு மாதிரி இருக்கும், நடுல ஒரு துணி இருக்கும், நல்லா காடா துணி, அதுல படுத்துக்கிட்டாச்சுன்னா சூப்பரா இருக்கும், நம்ம உடம்புக்கு வளைஞ்சு கொடுக்கும், கீழே அந்த ஹீட் வராது, நல்லா படுத்துங்க, நல்லா பெட்ஷீட் எங்கள் அம்மாவுடைய ஒரு சேலையை கொடுப்பாங்க, அப்பெல்லாம் கரண்ட் கட்டு வரும், நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கு. அது எனக்கு தங்க கட்டில், தங்கம் பூசண கட்டில் கிடையாது. எந்த கட்டில் உங்களுக்கு வசதியா இருக்கும், 36 வருஷமா ஒரு வியாதியோட ஒரு தெரியுமா, அவனுக்கு அவன் படுக்க தான் தங்க கட்டில். ஏன்னா அதுல அவன் ரொம்ப சோகமா இருப்பான். அதனால ஆண்டவர் சொன்னார், எப்பா போகும்போது அதை தூக்கிட்டு போயிரு, இல்லை இவரு வந்து அதில் போய் நிச்சயமா படுத்துருக்கான்னு சொல்லி. ஸோ இவங்க வாழ்க்கை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைஃப். இவங்களை ஆண்டவர் சொல்ல இம்பாசிபிள் திங்ஸ் நாட், இது முடியுமா அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதியின் கனியை எட்டியாக மாத்திட்டீங்க. எது உங்களால் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் மலையின் மேல் குதிரை ஓடும். குதிரை எங்கே ஓடும் தெரியுமாங்க, பிளெயின் சர்ஃபேஸ். அந்த காலுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கும், மலை மேலே அது ஏற முடியாது. ஒரு ஒரு ஆடு மேலே ஏறி குதிரை ஓட முடியாது. அதே மாதிரி அங்கே ஒருவன் மாடுகளாலே உழுவானும் மலையில் உழுவ முடியுமா? இம்பாசிபிள். நீங்களும் அதே மாதிரி மாற முடியாது. சரி, நம்ம அதிகமாக தியானிச்ச ஒரு வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கப்படுறோம், எடுத்துக்கொள்ளுமா? பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம், சார் பிலிப்பியர், யாக்கோபு 3வது அதிகாரம் 18வது வசனம், யாக்கோபு 3:18. நீதியான கனியானது, நீதியின் கனினா என்ன அப்படின்னு அதுக்குதான் விளக்கத்தை பார்க்க வரும். டெஃபினிஷன் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதிக்கப்படும். அப்ப சமாதானத்தை நடத்தின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நான் சொன்னேன், ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் வர்றாரு, ஒரு அம்மாவுக்கு பசிக்கிறாங்க, சாப்பிட கொடுக்கும், அவர் சமாதானத்துக்காக என்று வர்றார். ஆனா ஒரு சிலர் என்ன வந்து என்ன சொல்லுமா, உங்க கூட இருக்கிறவங்க சரியில்லை, அவங்கள நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், இது ஏன் வேலையா? அதுக்கப்புறம் நான் சொல்லல, இன்னும் சார் நான் உங்களை கண்டிக்க சொன்னேன், நீங்க கண்டிக்கல, உங்க பிஹேவியர் சரியில்லை, ஏமா அது ஏன் பொறுப்பு இல்லம்மா? இது சண்டை உண்டாக்குற கூட்டம், ஆப்போசிட். அண்ணன், நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படும். சமாதானத்தெல்லாம் விதைக்கப்படும், அப்ப அந்த நீதியின் கனி வரும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இது அவருடைய எதிர்பார்ப்பு. இப்ப இத ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்டான காரியம். ஆமோஸ், ஆமோஸ் என்ன சார் சொல்லுங்க, இவங்க எல்லாம் சாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா இவங்க அப்படி கிடையாது, பரத்திலிருந்து வருகிற ஒரு சம ஆசீர்வாதத்துக்காக அவங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிற பிள்ளைக்கு 3வது அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கு மகிமை துதி உண்டாமறி நிறைந்தவர்களாகி நீங்க நிறைவேணுங்கிறார். இந்த நீங்கள் யார் அப்படின்னா, புற ஜாதியர் இஸ்ரவேல் இருக்கிறார்கள், பிரிப்பு பட்டணம், இது ரோம பட்டணம். அதனால இந்த ரோமர்ல எழுதும்போது பவுல் அவங்களுக்கு ஒரு விசேஷமான கருத்தை அவர் சொல்கிறார். அது என்ன நம்ம பார்ப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சகோதரரே, புறஜாதியாலான மற்றவர்களைப் போல நான் பலன் அடைந்ததுபோல். அப்ப பவுல் பல இடங்கள்ல புறஜாதியாருக்கு போயிருக்கிறாரு என்ற சுவிசேஷத்தை சொல்லுகிறார்.
அத இந்த ரோமர் சபைக்கு அதாவதுங்க, இங்க இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு போறது ஈஸி, ஆனா புற ஜாதியில போறது கஷ்டம். ஆனால் என்ன சொன்ன சகோதரரே, ரோமர் முதலாவது அதிகாரம், நான் பலன் அடைந்தது போல அங்க நான் ஆவியின் கனிகளை அறுவடை பண்ணிருக்கேன், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டேன். அது போல சில பலனை உங்களுக்குள்ளும், ரோம சபை கொண்டிருக்கேன், உங்களுக்குள்ளும் அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்தேன். ஆகிய இதுவரை தடை உண்டாச்சு. சாத்தானுக்கு ஒரு சபைக்குள்ள போய் அவனுடைய வார்த்தை சொல்ல தெரிஞ்சேன். ஆனால் அந்த இடத்துல பலவானை கட்டி உள்ள போய் அந்த ஆத்மா அதுலதான் ஆண்டர் சந்தோஷப்படுகிறார். சரி, இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், இது பண சம்பந்தப்பட்ட காரியம் அப்படின்னு நான் உனக்கு சொல்ல போறேன். பண சம்பந்தப்பட்ட காரியம் வாசிப்போமா, ரெண்டு கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். இது பண சம்பந்தப்பட்ட காரியம், ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம், 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உங்கள் தர்ம தான தர்மங்கள் லோபங்கள் அதை தர்ம பானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பானங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையான விஷயம். எல்லாம் எனக்கு வேணும்ன்றது நம்ம பார்த்துருக்கோம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். ஆனா 6:9, பின்னும் நான் சொல்லுகிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிற பெருகிறான். அவனவன் விசனமா அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதை நியமிக்கப்படவே உற்சாகமா கொடுக்கணும். தேவன் பிரியமா இருக்கிறார். அது பாருங்க, ஏற்று நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகி, சம்பூர்ணம் சகலவித நற்கையும் பெருகலாகும். சம்பூர்ணம் இருக்கணும்னு ஆண்டர் எதிர்பார்க்க, நீங்க பரலோகத்துக்கு போறீங்க, போகும்போது ஆண்டர் கேட்பாரு, என்னப்பா நீ நற்கிரியை செய்திருக்க, உன்னுடைய நீதியின் கனி எங்க அப்படின்னு கேட்போம். அப்ப திரு திருந்த முடிப்போம், நிறைய ஜோமனே டாக்டர், அந்த நிறைய ஜோமனே இருக்கு, என் பையனுக்கு கீஸ் வேண்டி இருந்துச்சு, நான் ஜெர்மன்ல ஆண்டவர் ஒரு ஆளு என் பையனுக்கு கீஸ் கொடுத்தாரு, ஆனா என் பையனுக்கு யாரும் இது நற்கிரியை கிடையாது. பாருங்க, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்தது. அந்த நீதி தான் நீதியின் கண்பது அவங்களுக்கு அந்த அந்த அக்ரிகல்ச்சரோடு இழுத்து சொல்கிறான். 10வது, விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிற ஆர்வத்தை அழிக்கிற உங்கள் விதையை அழைத்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சல் போடுகிறான். நீதியின் விளைச்சல் இன்னைக்கு எவ்வளவு கொலவு நீங்க ஆண்டவருக்காக நற்கிரியில செய்றீங்களோ ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, நற்கிரியன்னு பெருகணும். சரி, இதை எபேசியர் எடுத்துக்கொள்வோம், 5வது அதிகாரம் 9வது வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியும் உண்டு. நற்குணம் எல்லாம் பண்ணிட்டு சண்டை போடுற ஆளாதான், உங்களை பார்க்கும்போது அவ்வளவு உங்க அன்பு மற்றவங்களுக்கு தெரியும், அது ஆசீர்வாதம் இருக்கும். சண்டை போடுறது ரொம்ப லேசு, யார் வேணாலும் சண்டை போடலாம், யார் வேணாலும் சண்டை போடலாம், எனக்கு சண்டை வரலாற்று எனக்கு எல்லாரோடையும் சமாதானமா இருக்கும். எங்களுடைய மகளுடைய பார்ட்டிஷன் வந்துச்சு, நான் போக வேண்டியிருந்துச்சு, எனக்கு நிறைய பேர் என்னுடைய மாப்பிள்ளைக்கு அகேன்ஸ்டா பேசினாங்க, வாயுவை திறக்கல, டப்புன்னு உட்காந்துருந்தேன், நான் இருந்து சண்டையை போட்டேன், நீங்க போறீங்களா போடுங்க, நான் நிச்சயத்துக்கிட்டே இருப்பேன். அங்க ஒரு என்னுடைய மாப்பிள்ளையுடைய ஒரு அக்கா பையன், இப்போ MBBS முடிச்சிருக்காரு, நல்லா குண்டா இருந்தான். அப்பே தம்பி, தாத்தா உனக்கு புஷப் சொல்லித்தரேன்ட்டு புஷப் சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இருந்த பஞ்சாயத்துக்கு வந்தாலும் இல்லைன்னா புஷப் சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வேலை சண்டை போடுறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் என் மாப்பிள்ளைக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தார், அவர் எந்தெந்த தொழில் செய்தாரோ அது அப்படியே அவர் கையில கிடைச்சிச்சு. காரணம் நம்ம சமாதானமா இருக்கும். ஆகியின் கனி சகல நற்குணத்திலும் நீதில் உண்ணு. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்க, சோதிச்சு பார்த்து அதன்படி தான் வாழணும். சரி, எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் ஒரு மாடல் வச்சிருக்காரு. இந்த வசனத்தை பல முறை நம்ம தியானிச்சிருக்கோம், அதனால லேசா முடிச்சிருக்கோம். ஏதாவது நற்கிரிகளை செய்வதற்கு
இந்த நற்கரிகளை நம்ம தான் செய்யணும். ஏஞ்சல் அவனுக்கு போறது கிடையாது. ஒருத்தன் பசியா இருக்கானா, நீ அவனுக்கு ஜெபம் பண்ணணுமா ஆகாரம் கொடுமா? ஆகாரம் கொடுக்கும். ஒரு பொண்ணு பெரிய ஒரு கோடீஸ்வரன் கீழே வேலை பார்ப்பாங்க. அவங்க அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த அவர் பெரிய ரிச்சஸ்ட் ஒரு பணக்காரர். அவர்கிட்ட வந்து அவங்க பாஸ்டர், அவங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மா விதவை, ரெண்டு பெண் பிள்ளைகளோடு அவங்க வராங்க. பாஸ்டர் அழகாக ஏற்றுக்கிட்டு அந்த ஆலயத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து நல்லா வாசிக்கிற சொத்தக்காரங்களும் ஓடிய போயிட்டேன். இந்த பிள்ளை ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பாஸ்டர் வந்து எங்கள் அப்பா இறக்கும்போது அழகாக ஒரு இடம் பிளா, அதாவது ஒரு பிளாட்டு அஸ்திவாரம் போட்டார். அதுக்குள்ள அவர் இறந்துட்டார். சொன்னார், நான் உனக்கு பில்டிங் கட்டி தரேம்மா அப்படின்ட்டு இந்த பொண்ணு சேர்த்த ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக அனுசரி அவர் கொடுக்குறாரு. கொடுத்து ஏறக்குறைய முக்கால் வாசி வந்துருச்சு. இன்னும் ஒரு 40,000 ரூபா வேண்டியது. இந்த பொண்ணு அந்த பணக்காரர் போய் சொல்கிறார், ஐயா எங்கள் பாஸ்டர் எனக்கு வீடு கட்டி முக்கால் வாசி பண்ணார், ஒரு 40,000 ரூபா கொடுத்தாதான். பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளே வந்துடலாம், கிரேப்பரஸ் வச்சிடலாம். இந்த கோடி சொல்லு பார்த்தீங்களா, 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த பொண்ணு வாங்க மாட்டேங்க. இவன் சொல்றா, ஐயா நான் உங்களை பணம் கேட்கல, நான் ஜெபிக்கத்தான் சொன்னேன்ட்டு. அந்த பணக்காரர் சொல்றாரு, இந்த 40,000 என்கிட்ட இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், போய் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் இதை நான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா என்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உன்னுடைய எஃபர்ட்டை நீ இவ்வளவு உண்டாக்கிட்டேன், பாஸ்டர் அவருடைய எஃபர்ட்டை செஞ்சிட்டார், என் பங்கு நான் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இந்த பாஸ்டர் கொடுத்து சாட்சி சொல்றாரு. காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதாங்க, நற்கிரியை. என்ன நடக்கும்னா, ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். புதிய பழைய சிஸ்டர்ல முடியாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதை. இதன் மூலமாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து முடிக்கப் போகிறோம். வசந்த வாசித்து இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். பிள்ளைப்பேர் 1வது அதிகாரம், தேவனுக்கு மகிமையும் துதியும். இதுதாங்க நாட்கள், தேவனுக்கு மகிமை. நான் செய்தேன், நான் செய்தேன்னு யார் சொல்லப்படுது? ஏன்னா துதி கண்ண மகிமை அவருக்கு தான். பார்ப்போமா மத்தேயு 1வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு திமிர்வாத காரணம் கொண்டாடுறாங்க, ஆண்டவர் நடக்க வச்சிட்டார். அதுல ஏன் ரிசல்ட்?